அன்போடு அழைக்கிறோம். நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்கிற கலை மாமணி கவிஞர் நம்முடைய ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள், ஹாமி முஸ்தாபா அவர்கள், நம்முடைய இணை இயக்குனர் டாக்டர் சங்கர சரவணன் அவர்கள், எழுத்தாளர் கதை சொல்லி சரிதா ஜோ அவர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாதிதா இந்து கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் இலக்குவன் அவர்கள் வரையறுப்புரையாற்ற வருகை தருகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். எண்ணரும் தமிழ்நாட்டின் கண், எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலை ஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாலோ என்று பாவேந்தன் ஏங்கிய இயக்கத்திற்கு கட்டியம் கூறுவது போல இந்நாள்தான் இந்நாள்தான் என்று ஒவ்வொரு நாளும் நமது நெல்லை மாநகரிலே இந்த புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று 7வது நாளாக இந்த கருத்தரங்கத்திலே பல பேரறிஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கல்வியாளர்கள் இங்கே மேடையிலே கூடியிருக்கிறார்கள். ஆனால் காலத்தினுடைய அவசியத்தை உணர்ந்து சிறப்புரையாற்ற வந்துள்ள நமது கவி செம்மல், எழுத்துலக சிற்பி என்று பல பட்டங்கள் பெற்றுள்ள நமது மண்ணிலே பிறந்த கவிஞர் கணபதி அவர்களினுடைய பாரம்பரியமாம் தொடர்ச்சியாம் அம்மா ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் விரைவாக அவர்கள் தொடர்வண்டியில் செல்ல இருப்பதால் அவர்களை மட்டும் நான் வரவேற்று அமைகின்றேன். அவர்களோடு வந்துள்ள டாக்டர் சங்கர சரவணன், சரிதா ஜோ அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கவிச்செம்மல் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர், பாரதி கண்ட பெண்ணெழுத்துக்களினுடைய வீரியத்தை தனது எழுத்துக்களிலே பதிவு செய்திருப்பவர். சூரியனை விடிய வைப்போம் என தோகையெல்லாம் துப்பாக்கிகள் ஏந்திய சுயம் பேசும் கிளி இவர், விடிவை தேடி சுருதி பிசகாத வீணை சமைக்கும் புதிய திருப்பாவை படைத்த ஆண்டாள் இவர். இந்த அடைமொழிகளெல்லாம் அவர் எழுதிய கவிதை புத்தகங்களின் தலைப்புகள் தான். மிகச்சிறந்த எழுத்தாளர், கட்டுரையாளர், சமூக உணர்வாளர், சொற்பொழிவாளர், திரைப்பட பாடலாசிரியர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளர், எங்கள் மண்ணின் பெருமைமிகு அடையாளம் அம்மா ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இப்பொழுது நம்முன் வந்து சிறப்புரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.